வணக்கங்க. ரெண்டு மூணு நாளா குருமித் ராம் ரஹீம் பத்தி எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படலன்னா இதை பத்தி கொஞ்சம் விரிவாக்கி நான் சொல்லிடுறேன். வடநாட்டில் ஹரியானால ஒரு ஆசிரமம் இருக்கு, சிர்சால, டேரா சச்சா சௌதான்ட்டு. அது 1940s ஆரம்பிச்ச ஆசிரமம் அது. அதுக்கு கடந்த காலத்துல இந்த 26-year-old குருமித் ராம் ரஹீம் வந்து 26 வயசுலயே அதோட ஹெட் ஆயிட்டாரு. அவர் கங்கா நகர்ல ஒரு ஜமீன்தார் பரம்பரைக்கு பிறந்தவர். இந்த ஆள் வந்து ஆனா தெளிவாவே ரொம்ப ஓப்பனாவே ஆடம்பர வாழ்க்கையிலேயே வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஆன்மீகத்துல ஈடுபடுறவங்க ஆடம்பர வாழ்க்கையில வாழ்ந்தாவே ஏதோ மோசமான செயல் நடக்குது தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அது எந்த தர்மத்துல வேணா இருக்கட்டும், ஆடம்பரம்ங்கிறது ஆன்மீகத்துக்கு ரொம்ப தூரமானது. ஆன்மீகத்தோட முதல் படியே ஆண்டி ஆவர் தான். இல்ல ஆண்டி ஆகணும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, பணமே இருக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. ஈழ்மையான வாழ்க்கை அப்பரிகிரக சொல்லுவாங்க. நான் எனக்கு தேவை இருக்கிறது மட்டும் எடுத்துக்குவேன், தேவையில்லாத இருக்க மாட்டேன். இப்ப ஆன்மீகத்தோட முதல் படி அதுலயும் இந்த ஆள் வந்து மாட்டிக்கிட்டாரு. 2002 ஏப்ரல் மாசத்துல ரெண்டு பெண்கள் ஒரு லெட்டர் போகுது பிரைம் மினிஸ்டருக்கு. அப்புறம் அதே லெட்டர் வந்து ஹைகோர்ட்டுக்கு மார்க் ஆயிருக்கு. ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அந்த லெட்டர்ல ரொம்ப தெளிவா படிக்கிறாரு. என்ன படிக்கிறாருன்னா, இந்த மாதிரி ரெண்டு பெண்களுக்கு ரெண்டு பெண்கள் எழுதின லெட்டர் இது. நாங்க வந்து ரொம்ப தவிச்சிட்டு இருக்கோம், இல்ல ஒரு பெண் எழுதின லெட்டர், நாங்க ரொம்ப தவிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள இந்த மாதிரி இந்த ஒரு பாபா குர்மித் ராம் ரஹீம் வந்து எங்களை செக்ஷுவலா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு. பிரேமின்னு சொல்றவங்க நாங்க ஆனா ரொம்ப 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 பிரேமினா காதலன், காதலன் சொல்ற அவங்க எல்லாத்தையும் பிரேமின்னு கூப்பிட்டுக்குவாங்க. எல்லாம் ஃபாலோவர்ஸும் காதல் தான் ரொம்ப முக்கியமானது, லவ் தான் எசன்ஸ் ஆஃப் லைஃப் சொல்லி அவங்க ஸ்ப்ரெட் பண்ணது. பட் அந்த அடிப்படையில எதுவுமே இல்லாங்க, ஒரு பணம் கொள்ள போய் பித்தலாட்டம் நடந்துட்டு இருக்குன்னு தெளிவா அந்த லெட்டர்ல தெளிவா பதிவு பண்ணிருக்கு அந்த அம்மா. அது சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட போன உடனே சீஃப் ஜஸ்டிஸ் வந்து சிர்சா ஹைகோர்ட்டுக்கு உடனே அடுத்த மாசம் மே மாசத்துல சிர்சாவோட டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோட தபால் அனுப்புறாரு, நீங்க போய் விசாரிங்க உள்ள என்ன நடக்குதுன்னு ரிப்போர்ட் கொடுங்க. அவர் உள்ள போயிட்டு வந்துட்டு விசாரிச்சுட்டு சொல்லிட்டாரு, நம்மளால முடியாதுங்க நீங்க, ஏன்னா ஏதோ ஒரு தப்பு நடக்குது, கண்டிப்பா மத்திய அரசாங்கம் வந்து சிபிஐ என்கொயரி போடணும்னு சொல்றாங்க. சோ ஹைகோர்ட் வந்து ஆர்டர் போட்டுருச்சு சிபிஐ என்கொயரிக்கு. December 2002 சிபிஐ கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுது. 2007 அஞ்சு வருஷம் கழிச்சு சார்ஜ் ஷீட் ஆகுது. சார்ஜ் ஷீட் ஆகி கேஸ் சார்ஜஸ் ஃப்ரேம் ஆனது September 2008 ஒரு வருஷம் கழிச்சு சார்ஜஸ் ஃப்ரேம் பண்றாங்க. ரேப் 376 இந்த ரேப் கேஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ கடந்த காலத்துல 2017 ஜூலைல இருந்து டெய்லி ஹியரிங் கூப்பிடுறாரு ஜட்ஜு. ரொம்ப முக்கியமான கவனிங்க, ஜட்ஜ் பேர் வந்து ஜக்தீப் சிங், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ரொம்ப நேர்மையான ஜட்ஜி, இவரு ரொம்ப தெளிவா எவ்வளவு பிரஷர் வந்தாலும் இந்த கோர்ட்ல அவரு அசையில கொஞ்சம் கூட. டெய்லி ஹியரிங் வச்சிருக்காரு, ஆகஸ்ட்ல தீர்ப்பு கொடுத்துட்டாரு. டிஐஜி ஒருத்தர் எம் நாராயணன், நம்ம தமிழ்நாடு மாதிரி தெரியுது, டிஎஸ்பி சதீஷ் டாகர், இவங்க ரெண்டு பேர் வந்து ரொம்ப உழைச்சு இந்த கேஸ்க்காக தீவிரமா வேலை செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். சிபிஐல இருந்து அவங்க மேலயும் ஏகப்பட்ட பிரஷர் இருந்தது, அவங்க கண்டுக்காம அதுக்கு தொடர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து இந்த இடையில ரெண்டு மர்டர் நடந்திருக்கு இந்த கேஸ் சம்பந்தமா. ஒன்னு மிஸ்டர் ரஞ்சித் சிங், அந்த ரெண்டு பெண்கள் சொல்றேன்ல, யார் அக்யூஸ் பண்ணி ரெண்டு பெண்களோட ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க ரேப் ஆயிருக்க மாதிரி. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த அம்மா தைரியமா அதை சொல்லியிருக்கு. சொன்னதுக்கு அவங்கள வீட்டுல இருந்து விரட்டிட்டாங்க. ஒரு அம்மாவோட தம்பி தான் ரஞ்சித் சிங் அண்ணன், அவர் டேரா சச்சா சௌதால மேனேஜரா இருந்தவர், அவரையும் கொலை பண்ணிடுறான் குர்மித் ராம் ரஹீம். இன்னொருத்தர் வந்து ராம்சந்திர சத்ரபதி, பூரா சத் சொல்லி ஒரு மேக்சின்ல அதை பத்தி எழுதுறவரு, அவரையும் கொலை பண்ணிடுறாங்க. ஸோ தொடர்ந்து இந்த கேஸுமே இதே ஜட்ஜ் கிட்ட தான் இருக்கு. அதுக்கும் தீர்ப்பு வரப்போகுது, கொஞ்ச நாள்ல வந்துடணும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும் போது இப்ப இது பத்தி ஏன் பேசிட்டு இருக்கோம்னா, 5-6 நாளாவே ஊர்பட்ட லட்சக்கணக்கான பேர் அந்த பஞ்சுக்குள்ள அந்த ஜட்ஜ் கோர்ட்டை சுத்தி 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 உட்காந்துக்கிட்டாங்க. அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும் வன்முறை ஆக போகுது, அப்ப கூட இல்ல வன்முறை ஆகாதுன்னு சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. வன்முறையாய் 30 பேர் இறந்துட்டாங்க. இதுக்கு ரெஸ்பெக்ட் ஃபார் த லா வேற சொல்றான் இந்த குர்மித் ராம் ரஹீம், ரெஸ்பெக்ட் ஃபார் த லா, பட் என்ன கன்விக்ட் பண்ணீங்கன்னா நான் கொலை பண்ணுவேன், இதுதான் அவனோட ரெஸ்பெக்ட். இது தெளிவா நடந்திருக்கு. ஸோ இது ஒரு பிரீஃப் ஹிஸ்டரி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும். ஆனா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, வடநாட்டு மாதிரி நம்ம போகணும்னா நீங்க தயவு செய்து பாருங்க, இந்த ஒரு வருஷத்துலேயே ஜாட் அஜிடேஷன் நடந்தது ஹரியானால, ஏகப்பட்ட கலவரம், ஏகப்பட்ட வன்முறை, ஏகப்பட்ட பேர் செத்து போயிருக்காங்க, ரேப் நடந்திருக்கு பயங்கரமா. இப்போ இந்த விஷயத்துல தெரிஞ்சு கண்ணுக்கு முன்னாடி கலவரம் நடந்திருக்கு, அதுலயும் தெரிஞ்சுதான் கலவரம் நடந்தது. ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிஜேபி எக்காணத்துக்கும் நம்ம நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது.
காங்கிரஸ் காரனும் மோசமானவன். நீங்க தயவு செய்து நான் பிஜேபிக்கு எதிர்த்து பேசினால காங்கிரஸ்க்கு கூட பேசணும்னு நினைச்சுக்க வேணாம். காங்கிரஸ் காரங்க நிறைய கேஸ் ஏ மேல போட்டிருக்காங்க பர்சனலா. ரொம்ப முக்கியமா என்னன்னா, காங்கிரஸ் காரங்க இவங்க கிட்ட காசு வாங்கிட்டு இருந்தாங்க இந்த ஆள்கிட்ட, ஆனா பிஜேபி காரங்க இந்த ஆள்கிட்ட போய் காசு கொடுத்துருந்துருக்காங்க. 51 லட்சம் ரூபாய் அனில் விஜ் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இந்த குர்மித் ராம் ரஹீமுக்கு கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்திருக்காரு. 50 லட்சம் ஒருத்தர் பர்சனலா மினிஸ்டர் போய் கொடுத்திருக்காரு அவர் பர்சனல் பணத்தை. அது மாதிரி கோடி கணக்கான பணத்தை பல மினிஸ்டர் போய் இந்த ஆள் கையில ஒப்படைச்சிருக்காங்க. சோ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை நம்ம தமிழ்நாட்டில் வர விடக்கூடாது. பெரியார் அண்ணாவை மறக்கவே கூடாது இக்காலத்துக்கு. நான் முழுமையா கடவுள் மேல நம்புறவங்க, முழுமையா நம்புறவன். ஆனா அவங்க கொடுக்கற டெபினிஷன் என்ன நம்ப முடியாது. இயற்கை வழிபாடு தான் நமக்குள்ள ஊறி இருக்கணும். எல்லாம் தர்மமும் இயற்கை வழிபாடு நம்பிதான் இருக்கு. சோ தயவு செய்து தொடர்ந்து பேசுவோம். இந்த கேஸ ஆழமா கவனிங்க, கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க, இந்த கேஸ் பத்தி இன்னும் படிங்க. நம்ம இங்க இதே மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு, அதையும் நம்ம கவனிப்போம். நன்றி.